முன்னாடிலாம் சினிமாவில் நடித்தா மட்டும்தான் பிரபலமாக ஆக முடியும். அதையும் மீறி போனால் சீரியலில் நடித்து பிரபலமாகலாம். நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு கூட அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது. ஆனால் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போன்ற செயலிகள் வந்ததுக்கப்புறம் தெருவுக்கு தெரு ஒரு பிரபலத்தை பார்க்க முடியுது. ஆளாளுக்கு தங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ஆரம்பத்தில் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று இப்போ அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவ் விமர்சனங்களை மாற்றி வெற்றி நடை போட்டுட்ருக்கிறவர் தான் ஜிபி முத்து. ரவுடி பேபி சூர்யா கூட இவர் சேர்ந்து செஞ்ச அலப்பறைகள் பலராலையும் கிண்டலடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வெகுளித்தனம்தான் நம்மளோட ப்ளஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜிபி முத்து அதுக்கு ஏற்றபடி லெட்டர் படிக்கிற வீடியோ, தன்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது, எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறதுன்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுருக்காரு ஜிபி முத்து. இவ்வளவு ஏன், சமீபத்தில் விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் அவர் கூட வீடியோ கால் பேசி மகிழ்ந்தது எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது இல்லையா, விஜய் டிவி பிரபலங்கள் பேசுனதுக்கான விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்க குக் வித் கோமாளி 3 நிகழ்ச்சியில் ஜிபி முத்துவை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்களாம். அவரோட பிரபலத்தை பயன்படுத்தி டிஆர்பியை ஏற்றிக்க முடிவு பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. விஜய் டிவிக்கு வந்துட்டால் ஜிபி முத்துவோட வாழ்க்கை செட்டில் தான்றது சொல்லி தெரியணுமா என்ன? கலக்குங்க தலைவரே.